This is the future. Hi friends, welcome back to my channel. நீ நம்ம சேனலோட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்வெர்டர் தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு நாம வீடியோல போய் பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது பாருங்க இந்த D882ன்ற ஒரு டிரான்சிஸ்டர் தான் தேவை. நம்பர் பாத்தீங்க D882 அந்த மாடல்ல இருக்க டிரான்சிஸ்டர் தான் தேவை. அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கோம், மினி டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க பழைய ஃபோன் சார்ஜர் எல்லாத்துலேயும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதை பாருங்கள், ஃபோன் சார்ஜர் கேட்டினா அது உள்ள இந்தமாரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அது வந்து போர்ட்லேருந்து கைட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1K ரெசிஸ்டர் தான் தேவைப்படுது. அடுத்து வந்து நம்ம ஒரு பல்ப் ஹோல்டர் ஒன்று எடுத்துருக்கோம், இது கனெக்ட் பண்ணுறதுக்காக பல்பு. இப்போ நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1K ரெசிஸ்டர் எடுத்து அது பாருங்கள், அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு சைடு 4 பின் இருக்கும், இன்னொரு சைடு 2 பின் இருக்கும். எப்படி சால்டிங் பண்ணுறோம் பாருங்கள், 4 சைடு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பின்லேயும் 2 சைடில் இருக்கிற ஒரு பின்லேயும் நம்ம ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு ரெசிஸ்டரை. எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் பார்த்துங்க. இந்தமாரியே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து டிரான்சிஸ்டர் லெக் இந்தமாரி வளைச்சி வச்சு நம்ம அந்த 4 லெக்கில் இருக்க 2nd லெக்கில் நம்ம அந்த டிரான்சிஸ்டரை சால்டிங் பண்ணுறது பாருங்கள். அடுத்து வந்து ஒரு சின்ன பீஸ் வயர் எடுத்து நம்ம அந்த டிரான்சிஸ்டர் நடு லெக்லேருந்து பாருங்கள், டிரான்சிஸ்டர் நடு லெக்லேருந்து நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க அந்த 2 லெக்கு இருக்க பக்கத்தில் 800 லெக்கில் நம்ம அந்த வயரை சால்டிங் பண்ணி வச்சிடலாம். அது பாருங்கள், சால்டிங் பண்ணியாச்சு. டிரான்சிஸ்டரோட நடு லெக்லேருந்து நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 2 லெக் இருக்கிற சைடில் 1 லெக்கில் சால்டிங் பண்ணிடலாம். நீங்கள் இதேமாரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். கனெக்ஷன் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் நான் பண்ணுற அளவுக்கு பண்ணுற மாரி தான் நான் பண்ண நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து வந்து நம்ம பல்ப் ஹோல்டர்லேருந்து 2 வயர் எடுத்திருக்கோம், அந்த வயரை தான் நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். இது எங்கே சால்டிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 சைடு பின் இருக்க இடத்துல ரெண்டு இது சால்டிங் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த இதில் நம்ம ஹோல்டர்லேருந்து வர 2 வயரையும் அதில் சால்டிங் பண்ணி வச்சிடலாம். அது பாருங்க, 1 வயர் சால்டிங் பண்ணி வச்சு ஹோல்டர்லேருந்து வர்றது. அடுத்து 800 பல்ப் ஹோல்டர்லேருந்து வர 800 வயர், அதுதான் 800 பின்னில் அந்த 4 பின்னில் இருக்க கடைசி 2 லெக்கில் நம்ம வந்து சால்டிங் பண்ணி வச்சிடலாம். இது பாருங்கள், நம்ம கனெக்ஷன்லாம் பல்ப் ஹோல்டருக்கு கொடுத்துடும். எப்படி கொடுத்துருக்கோம் பார்த்துங்க. அடுத்த வந்து நம்மளுக்கு கனெக்ஷன்லாம் முடிச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம டிசி சப்ளை இன்புட்டாக கொடுக்கணும். பாருங்கள், அது முன்னாடி நான் ஹோல்டர் ஐடி காட்டுறேன், இதில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்களே பார்த்துங்க. எதுவும் பேக் எதுவும் கிடையாது, அதுக்காக தான் எல்லாத்தையும் நம்ம காட்டுறோம். அடுத்து நம்ம டிசி சப்ளை கொடுக்க வேண்டியதுனால தான் இருக்குது. அதுக்காக நான் வந்து நம்ம HW பேட்டரியோட அடாப்டர் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து ரெசிஸ்டர் அந்த ரெண்டு ரெசிஸ்டரோட ஒரு பாயிண்டில், அதாவது 2 லெக் இருக்கிற சைடில் அந்த சைடில் கொடுத்துருவோம் பாசிட்டிவாக. அதோட நெகட்டிவாக டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் லெக் அந்த லெக்கில் சால்டிங் பண்ணி வச்சிடலாம். இவ்வளோ தான் நம்ம கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேட்டரி கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வேறு எங்கேருந்து வயர் எதுவும் வரல, நம்ம வந்து கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் கரெக்டாக பல்புக்கு ஹோல்டர் போகுது பார்த்துங்க. அடுத்து வந்து நம்ம என்கிட்ட பழைய HW பேட்டரி தான் இருந்து, அதில் பார்க்கும்போது 3 வோல்ட் ஒன்று மாதிரி தான் இருந்தது. அதனால தான் நம்மளுக்கு அந்த பல்பு பாருங்கள் விட்டுவிட்டு எரியுது. பாருங்கள், நம்ம வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால பல்பு கொஞ்சம் விட்டுவிட்டு எரியுது. நீங்கள் இதுவே கொஞ்சம் வாட்ஸ் கம்மியாக இருந்தால் பல்ப் போட்டிங்கன்னா இந்த 3 வோல்ட்டுக்கே கரெக்டாக எரியும். நான் வந்து 20 வாட்ஸ் பல்ப் போடுறதுனால நம்மளுக்கு விட்டுவிட்டு எரியுது. அதனால் நம்ம வந்து வெளிலேருந்து பவர் சோர்ஸ் எடுக்கிறோம். அது பாருங்கள், பேட்டரி இல்லாமல் நான் வந்து 6 வோல்ட் பவர் சப்ளை ஆகல அந்த இதில் செட் பண்ணி வச்சு அதை கொடுக்குறேன். 6.5 சம்திங் வோல்டேஜ் கொடுக்குறேன்.
இன்னொரு வாட்டி மல்டிமீட்டரில் வச்சு நான் வந்து அதை செக் பண்ணி காட்டுறேன் 73 வோல்ட் வருதுன்னு பார்க்கறதுக்காக. அப்புறம் 6.something வருது. இதை நம்ம அப்படியே எடுத்து HW அந்த பேட்டரி அடாப்டரில் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி பார்ப்போம், பல்பு எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். அப்புறம் பாசிட்டிவில் கொடுத்துருவோம் HW, அந்த அடாப்டர் நெகட்டிவில் நெகட்டிவ் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்பு நின்று எரியுது பாருங்கள். இது நம்ம டிசி சப்ளைவா நம்மளுக்கு வந்து 230 வோல்ட்டாக நம்ம பல்புக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. இது முக்கியமாக இருக்கிறது வந்து நம்ம அந்த ஃபோன் சார்ஜர்லேருந்து கைட்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுக்கு அந்த 230 வோல்ட்டாக இன்புட் கொடுக்குது. அது பிறகு வோல்டேஜ் கொடுத்தோன்னே பல்பு ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள், விட்டு எரியுது பாருங்கள். இப்போ நம்ம 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தோன்னே பல்பு அப்படியே நின்று பாருங்கள், கரெக்டாக எரியுது பாருங்கள் பல்பு. இப்போ இதில் எதுவும் ஃபேக்கெலாம் எதுவும் கிடையாது, வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் இன்வெர்டர் பண்ற வீடியோ நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சிம்பிளா பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றது பேட்டரி வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அது வந்து நம்ம ஒரு 230 வோல்ட்டா வெளியே எடுக்கிறோம். இது நம்மளுக்கு யூஸ் ஆகுறது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், போன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். அப்ப சரி, இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் முக்கியமா சொல்றது இது ஒன்றும் ஃபேக் கிடையாது, இது நம்ம ஒரிஜினலா இன்வெர்டர் தான். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. அப்ப நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் அமுங்க. அப்ப சரி, அடுத்த வீடியோல பாப்போம். பை.